அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் மணிகண்டன், பிடிஎஸ்டன், சோசியல் சயின்ஸ். இன்றைக்கி வந்து 9th ஸ்டாண்டர்டு வந்து சோசியல் சயின்ஸ், இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 9th புக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் இதுதாங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கும். தென் செகண்ட் பேஜ் அடுத்தது பாருங்கள், அடுத்த பேக் டு பேஜ் பாருங்கள். இதான் வந்து பார்த்தோம்னா பேக் பேஜிங்க. ஸோ இதான் வந்து 9th சோசியல் சயின்ஸ் புக்கு. ஸோ இந்த லெசன் இதில் வந்து இருக்கிற லெசன் தான் வந்து நம்ம இதுக்கப்புறமா வரக்கூடிய கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த புக்கில் வந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டென்ட், அதாவது பொருளடக்கம் என்ன அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து 9th புக்கோட 9th சோசியல் சயின்ஸ் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், அதாவது கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி வரலாறு. இதில் வந்து டோட்டலாக வந்து எத்தனை யூனிட் வந்துருக்குன்னா 11 யூனிட் வந்துருக்குது. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம் விரிவாக்கமாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து என்னென்னா எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு. அதாவது என்னென்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்க்குறோம். தென் செகண்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா ஏன்சியன் சிவிலைசேஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பண்டைய நாகரிகங்கள் இது. அப்புறம் தேர்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அதாவது தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும். அடுத்து ஃபோர்த் யூனிட் வந்து என்னென்னா இன்டலெக்சுவல் அவாக்னிங் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதாவது என்ன அப்படின்னா அறிவு மலர்ச்சியும் சமூக அறிவியல் மாற்றங்களும். தென் ஃபிஃப்த் யூனிட் வந்து த கிளாசிக்கல் வேர்ல்டு, அதாவது செவ்வியல் உலகம். அப்புறம் சிக்ஸ்த் யூனிட் வந்து என்ன அப்படின்னா த மிடில் ஏஜ், அதாவது என்ன அப்படின்னா இடைக்காலம். அடுத்து செவன்த் யூனிட் வந்து ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா, அதாவது நவீன அதாவது சாரி இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் இது. அப்புறம் எயித் யூனிட் வந்து அப்படின்னா த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ், அதாவது நவீன யுகத்தின் தொடக்கம் இது. நைன்த் யூனிட் வந்து என்னன்னா த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன், அதாவது புரட்சிகளின் காலம். அப்புறம் டென்த் யூனிட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சி. அடுத்தது லெவன்த் யூனிட் காலனிசம் இன் ஏசியா அண்ட் ஆப்ரிக்கா, இதை வந்து அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி அதிகம். ஸோ இதை வந்து டோட்டலாக வந்து ஹிஸ்ட்ரி வரலாறுல வந்து 11 யூனிட் வந்து இருக்குது. இதை தான் வந்து நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல வந்து விரிவாக்கமாக வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அடுத்து பாருங்க ஜியாகிரபி, அதாவது புவியியல். ஸோ இந்த ஜியாகிரபியில் பார்த்தோம்னா 8 யூனிட் வந்து இருக்குது. ஸோ அதில் என்னென்ன யூனிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு லித்தோஸ்பியர், ஃபஸ்ட்டு இண்டோஜெனடிக் ப்ராசஸ், அதாவது என்ன அப்படின்னா நிலக்கோளம் பார்ட் 1, புவியியல் அகச்செயல்பாடுகள் இது. தென் செகண்ட் யூனிட் வந்து லித்தோஸ்பியர் பார்ட் 2, எக்ஸோஜெனடிக் ப்ராசஸ், இது வந்து என்ன அப்படின்னா நிலக்கோளம் பார்ட் 2, புவி புறச்செயல்பாடுகள் இது. தென் தேர்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம். ஃபோர்த் வந்து ஹைட்ரோஸ்பியர், அதாவது உயிர் நீர்கோளம். அதுக்கடுத்தது பயோஸ்பியர், உயிர்கோளம் ஃபிஃப்த் யூனிட்டு. அடுத்து சிக்ஸ்த் யூனிட் வந்து பார்த்தோம்னா மேன் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது மனிதனும் சுற்றுச்சூழலும். அதுக்கப்புறம் செவன்த் யூனிட் பார்த்தோம்னா மேப்பிங் ஸ்கில்ஸ், அதாவது நில வரைபட திறன்கள். அதுக்கப்புறம் எயித் யூனிட் வந்து பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர், அதாவது என்ன அப்படின்னா பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். ஸோ இது வந்து ஜியாகிரபி புவியியலில் வந்து 8 யூனிட் வந்து இருக்குது. இதை பற்றியும் நம்ம வரக்கூடிய கிளாஸில் விரிவாக்கமாக பார்க்கலாம்.